வணக்கம் நேர்களே, டேன் தமிழரியின் பிளாக் அண்ட் ஒயிட் நிகழ்ச்சி ஊடாகம் விடுமுறை முறை உங்கள் அனைவரையும் சர்வதேச சமுத்திர தினமான இன்றைய தினத்தில் சந்தித்ததை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் இதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று குறிப்பிட்டாலும் கூட, சர்வதேச சமுத்திர தின ஊடாக பல்வேறு விடயங்களை நாம் அவதானம் செலுத்த வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. ஏனெனில் சமுத்திரம் என்று எடுத்து நோக்கும் பொழுது பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் சமுத்திரத்திலும் உயிர் வாழ்கின்றன. ஆகவே அவற்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை நாம் மேற்கொள்கின்றோம் என்ற விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அந்த வகையில் கோகிலவாணி அவர்களும் நம்முடன் இணைந்து கொண்டிருக்கின்றார். வணக்கம் கோகிலவாணி. வணக்கம். ஆம்நேர்களே, தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் சமுத்திர அதாவது சர்வதேச சமுத்திர தினமான இன்றைய தினத்தில் பிளாஸ்டிக் பாவனையின் அதிகரித்த பாவனையின் காரணமாக கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்கள் குறித்த பல்வேறு விடயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கணும் இல்லையா கோகுலம்? விதுஷா, இலங்கையை பொறுத்தவரையில் சமுத்திர பாதிப்பு என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் ஒரு விடயமாக காணப்படுகின்றது. குறிப்பாக அண்மை காலத்தில் ஏற்பட்ட இரண்டு கப்பல் விபத்துகள் முன்னுதாரணமாக கூட கூறலாம். இந்த கப்பல் விபத்துகளால் ஏற்பட்ட பாதிப்பு என்பது நீண்ட கால பாதிப்பாக காணப்படுகின்றது. அது தொடர்பில் நட்டையீட்டை பெற்றுக்கொள்வதற்காக அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருந்தாலும் கூட இந்த கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, கடல்சார் தொழிலாளர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்பவற்றை அரசாங்கத்தால் ஈடு செய்ய முடியுமா என்பது என்றால் அது கேள்விக்குறியான விடயமாகும். கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்க வேண்டியது அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. அதே போன்று மன்னார் போன்ற பிரதேசங்களில் முருங்கை கட்பாறைகள் அழிந்து வருவது மற்றும் ஒரு சாபக்கேடாக மாறியுள்ள விடயமாக காணப்படுகின்றது. இந்த கடல்வாழ் உயிரினங்கள் அதே போன்று கடல் தாவரங்களுக்கு ஏற்படுத்தப்படும் பாதிப்பு என்பது இலங்கையை பொறுத்தவரையில் அதிகரித்தே காணப்படுகின்றது. உலக சமுத்திர தினமான இன்றைய தினத்தில் கூட இந்த கடல்வாழ் உயிரினங்கள் அதே போன்று சமுத்திர பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருப்பது என்பது தொடர்பில் ஆராய வேண்டும். இந்த விடயங்களில் அரசாங்கம் அவதானம் செலுத்துகின்றதா என்பது கூட ஒரு கேள்விக்குறியான விடயமாகவே காணப்படுகிறது. ஆம் கோகிலா, அண்மையில் நாம் பார்த்தோம் என்றால் ஜூன் மாதம் 5ஆம் தேதியாகும் பொழுது, அதாவது கடந்த திங்கட்கிழமை அன்று சர்வதேச சுற்றாடல் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது, கொண்டாடப்பட்டது. அது மாத்திரமல்லாது சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு எதிரான தினமும் கூட ஜூன் மாதம் 5ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இப்படியான ஒரு பின்னணியில் எம்முடைய நாட்டினுடைய கடற்பிராந்தியம் அதே போன்று மீன்வளம் பொருந்திய பிராந்தியங்களில் சட்டவிரோதமான ரீதியில் தான் இந்த மீன்பிடி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றனவா என்று ஆராயும் பொழுது அந்த விடயங்களில் பாரிய சிக்கல் நிலைகள் தோன்றியிருக்கின்றன. ஏனெனில் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இந்திய இழுவை படகுகளின் ஊடாக அவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றமையின் விளைவாக கடற்பரப்பிற்கு பாரிய சேதம் விளைவிக்கின்ற ஒரு விடயம்தான் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்தினரை எடுத்து நோக்கும் பொழுது அவர்களுடைய முழு முதற் கோரிக்கையாக இருப்பது அந்த இந்திய இழுவை படகுகளினுடைய மீன்பிடி நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது மிக நீண்ட காலமாக இருக்கின்றது. இந்த விடயங்களை எடுத்து நோக்கும் பொழுது வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் இனப்பிரச்சினைக்கான தீர்வை வலியுறுத்தி மிக நீண்ட காலமாக காத்திருக்கின்றார்கள். அதே போன்ற ஒரு நிலைப்பாடு தான் அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயத்துக்கும் கூட அந்த மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டே இருக்கின்ற ஒரு சூழல் தான் காணப்படுகின்றது. அண்மையிலும் எம்முடைய ஊடகக் குழுவினர் நைனா தேவியினுடைய விகார அதிபதி அவர்களை சந்தித்து பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடி இருந்தார்கள். அந்த கலந்துரையாடலின் போதும் இந்த விடயம் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. ஏனெனில் நைனா தீவு, அனலை தீவு உள்ளிட்ட பகுதிகளை அண்டி வாழக்கூடிய மக்கள் மீனவ சமூகத்தினராக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாது மீன்பிடி நடவடிக்கைகளை தம்முடைய வாழ்வாதாரமாக கொண்டு வாழக்கூடிய மக்கள் தொகையினர் அந்த பகுதியில் வாழ்கின்றார்கள். ஆகவே இந்திய இழுவை படகுகளின் ஊடான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுப்பதன் காரணமாக முருங்கை கட்பாறைகள் அதே போன்று மீன்வளம் பொருந்திய பகுதிகளினுடைய அதாவது மீன்கள் தம்முடைய அந்த இனப்பெருக்க நடவடிக்கையை மேற்கொள்ளுவதற்கான அந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகின்றது. ஆகவே இப்படியான ஒரு பின்னணியில் அதற்கான நடவடிக்கைகளை குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய
பிரதான மதகுருவாக நீங்கள் மேற்கொண்டிருக்கின்றீர்களா என்று வினவப்பட்ட பொழுது அவர் குறிப்பிட்டிருந்தார், ஒரு முக்கிய விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதாவது தான் உரிய அதிகாரிகளுக்கு இந்த விடயம் தொடர்பில் தெரியப்படுத்தினால் ஒரு இரு நாட்களுக்கு ஆம் என்று கூறி நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று கூறுவார்களாம். மூன்றாவது தடவை தொலைபேசியை கூட அவர்கள் எடுத்து அதற்கான பதிலை வழங்காத ஒரு நிலைப்பாடு தான் காணப்படுகின்றன. அதே போன்று இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர் ஒரு முக்கிய விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இங்கு தேர்தல் காலம் வரும் பொழுது இந்திய அமைச்சர்கள் அதாவது அனலைதீவு நைனா தீவு உள்ளிட்ட பகுதிகளில் இழுவை படகுகளினூடாக இந்திய மீன்பிடி படகுகள் அந்த எல்லையை தாண்டி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது பெரும்பாலான படகுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளினுடைய மீன்பிடி படகுகளாக இருப்பதாகவும் அந்த அரசியல்வாதிகளுக்கும் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் இருக்கின்ற ஒரு நெருங்கிய தொடர்பின் காரணமாக தேர்தல் காலத்தில் மாத்திரம் இந்த நடவடிக்கையை சற்று நிறுத்தி வையுங்கள் என்று கூறும் பொழுது அந்த நடவடிக்கையானது நிறுத்தப்படுகின்றதாம். மீண்டும் இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்படுகின்றதாம். ஆகவே இப்படியான அரசியல்வாதிகளுக்கு வாக்களிப்பதை நிறுத்துங்கள் என்று நைனாதீபு விகாராதிபதி தமிழ் மொழியில் கோரிக்கை விடுத்திருந்தார். ஏனெனில் 50 வருடத்திற்கும் மேலாக தமிழ் மக்களுடன் வாழக்கூடிய ஒரு பௌத்த மத குருவாக அவர் இருக்கின்றபடியால் அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். அவர் இந்த விடயத்தை குறிப்பிடுவதற்கு தான் அஞ்ச போவதில்லை என்றும் கூறியிருந்தார். ஏனெனில் மக்கள் பலம் தமக்கு இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இப்படியான ஒரு பின்னணியில் நாம் சர்வதேச சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு எதிரான தினத்தை அனுஷ்டித்தோம். ஆனால் இதன் ஊடாக கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாக்கப்படுகின்றதா என்றால் அது முற்றுமுழுதாக இல்லை என்றுதான் கூற முடியும். அந்த வகையில் நோக்கும் பொழுது அண்மையில் சுற்றாடல் சுற்றுச்சூழல் தினமும் கொண்டாடப்பட்டது. அதன் பிரதான கருப்பொருளாக சர்வதேச ரீதியில் அதனுடைய பிரதான துணிப்பொருளாக கொண்டிருந்தார்கள் பிளாஸ்டிக் பாவனையை குறைப்போம் என்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தித்தான் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த பிளாஸ்டிக் பாவனை என்ற விடயத்தையும் இன்றைய தினம் சர்வதேச சமுத்திர தினமாக இருப்பதனால் இந்த பிளாஸ்டிக் விடயத்துக்கும் சமுத்திர தினத்திற்கும் இடையிலான தொடர்பு மற்றும் சமுத்திரம் எந்தெந்த நடவடிக்கைகளினால் அதிகளவில் பாதிக்கப்படுகின்றது என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வருடாந்தம் சுமார் 5.25 மெட்ரிக் டன் அளவிலான பிளாஸ்டிக் பொருட்கள் கடலில் கலந்து விடப்படுகின்றன. இப்படியான ஒரு பின்னணியில் கடல் வாழ் உயிரினங்களை எடுத்து நோக்கும் பொழுது பல உயிரினங்கள் இருக்கின்றன, சுறாக்கள் இருக்கின்றன, பாலூட்டி வகைகள் இருக்கின்றன. அது மாத்திரமல்லாது பல்லாயிரக்கணக்கான மீனினங்கள் சமுத்திர பகுதிகளில் உயிர் வாழ்கின்றன. அதே போன்று பறவைகளும் கூட சமுத்திரத்தை அண்டிய பகுதிகளில் உயிர் வாழ்கின்றன. இப்படியாக நாம் பாவிக்கின்ற பிளாஸ்டிக் பொருட்களை கடல் நீருடன் கலக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றமையின் காரணமாக சுமார் பார்த்தீர்கள் என்றால் 46,000 பீஸ்கள் அதாவது ஒவ்வொரு துண்டு துகள்களாகவும் ஒவ்வொரு கிலோமீட்டர் இடைவெளிக்கும் குள்ளும் அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் கடல் நீரில் கலந்திருப்பதை காண முடிவதாக ஆய்வுகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இதன் காரணமாக பாரிய அளவில் நீங்கள் அந்த காணொளி பதிவினூடாக காணக்கூடியதாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக்கை உண்பதன் காரணமாக சுறாக்கள் அதே போன்று பல்வேறு மீனினங்கள் உயிரிழப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது நாளொன்றுக்கு சுமார் 8 மில்லியன் பிளாஸ்டிக் பொருட்கள் கடல் நீரில் கலப்பதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன. இப்படியான ஒரு பின்னணியில் அதாவது 100,000 அதாவது 1 மில்லியனுக்கும் அதிகமான உயிரினங்கள் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் கடல் நீரில் அதாவது சமுத்திரத்தில் கலக்கப்படுவதன் காரணமாக உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. 1 மில்லியன் என்பது நாம் வெறுமனே அதாவது நாளொன்றுக்கு 1 மில்லியன் என்ற ரீதியில் உலகளாவிய கடற்பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றன. அதிலும் முக்கியமாக
ஆமைகள், டொல்ஃபின்கள் உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்கள் உயிரிழக்கின்ற ஒரு சூழலும் காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாது இந்த பிளாஸ்டிக் பாவனை அதிகரிக்கின்றமையின் பின்னணியில் எந்தெந்த நாடுகள் இருக்கின்றன என்ற விடயங்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாம் வெறுமனே பிளாஸ்டிக் பாவனையை நிறுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அந்த பாவனையை நிறுத்துவதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கின்றோமா என்று பார்க்கும் பொழுது, உலகளாவிய ரீதியில் பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களினுடைய செயற்பாடுகள் நிறுத்தப்படவில்லை. அப்படி நிறுத்தப்படாவிட்டால் எப்படி இப்படி சமுத்திரத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் கலப்பதை நிறுத்த முடியும் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. இது எப்படியாக இருந்தாலும் ஒரு நாள் பாவனைக்கான பிளாஸ்டிக் பொருட்களினுடைய பாவனை தான் உலகளாவிய ரீதியில் அதிகரித்த மட்டத்திற்கு சென்றிருக்கின்றது. அப்படி எடுத்து நோக்கும் பொழுது பல்வேறு விடயங்கள், அதாவது அந்த பிளாஸ்டிக் பொருட்களில் 100 குறைந்தபட்சம் 9 குறைந்தபட்சமான பொருட்கள் தான் மேல் சுழற்சிக்கு உட்படுத்தப்படுகின்றன. ஏனையவை அப்படியே ஒவ்வொரு கடற்பிராந்தியங்கள் அதே போன்று நிலங்களில் வீசப்படுகின்றன. ஆனால் அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் உக்குவதற்கு சுமார் 100 மேல் செல்கின்றது. இதனை உண்கின்ற நுண்ணுயிர்கள் அதே போன்று பறவைகள் கடல்வாழ் உயிரினங்கள் தேவையற்ற ரீதியில் உயிரிழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அண்மை காலமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு சிறந்த உதாரணமாக நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் இந்த பிளாஸ்டிக் பாவனை அதே போன்று கடல் வாழ் உயிரினங்களுக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாகத்தான் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்தை குறிப்பிடுகின்றோம். அந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்தின் காரணமாக நம்முடைய நாட்டினுடைய கடற்பரப்பிற்கு உங்களால் இந்த காணொலியினூடாக காணக்கூடியதாக இருக்கும். அந்த கப்பலினூடாக பல இரசாயன பொருட்களும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அந்த இரசாயன பொருட்கள் நம்முடைய நாட்டின் கடற்பரப்பில் கலந்தமையின் காரணமாக இப்படியானது ஒரு சூழல் ஒன்று அண்மை காலத்தில் காணக்கூடியதாக இருந்தது. அந்த விபத்து இடம்பெற்றமையை தொடர்ந்து நம்முடைய நாட்டினுடைய கரையோரத்தில் இத்தகைய துகள்கள் வந்து ஒதுங்கிய பொழுது அதனை சுத்தப்படுத்துகின்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் பாதுகாப்பு படையினர். அதே போன்று சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் இணைந்து அதனை சுத்தப்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார்கள். இது கரையோரம் ஒதுங்கிய இரசாயன பொருட்கள் சுத்தப்படுத்தும் நகர்வாக இருந்ததே தவிர, இதனூடாக பாரிய கடலாமைகள், அரிய வகை கடலாமைகள், டொல்பீன்கள், டொல்பீன் மீன் வகையை எடுத்து நோக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கோ அல்லது கப்பலில் ஆழ்கடல் பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கோ ஏதேனும் ஆபத்து என்றால் அவர்கள் வழி தடுமாறி உரிய இடத்திற்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் உதவக்கூடிய உயிரினங்கள் அவை துடிதுடித்து இறந்து போன சம்பவங்களும் கூட பதிவாகி இருந்தன. அரிய வகை ஆமை வகைகள் கூட உயிரிழந்து கடற்பிராந்தியங்களில் கரையொதுங்கின. இப்படியான ஒரு பின்னணியிலும் கூட நம்முடைய நாட்டில் கூற வேண்டிய அவசியம் இல்லை கோகிலா. அதிலும் ஒரு ஊழல் மோசடியை மேற்கொண்டு கைலஞ்சம் பெற்றுக்கொண்டு அந்த உயிரினங்களுக்கு, அந்த கடலை அண்டி வாழுகின்ற மக்களுக்கு, அதே போன்று கடற்றொழிலை பிரதான வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்கின்ற மக்கள் தொடர்பில் சிந்திக்காது கைலஞ்சத்தை பெற்றுக்கொண்டு அதற்கான அதாவது நட்டவீட்டை கூட பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு ஊழல் மோசடி நம்முடைய நாட்டில் வலுப்பெற்றிருப்பதை தான் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று பல்வேறு விடயங்கள் தொடர்பிலான தகவல்களை இன்று உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். பிளாஸ்டிக் பாவனையை தடுக்க வேண்டும் என்று அனைவரும் கூறுகின்றார்கள். அதிலும் ஐக்கிய நாடுகள் சபை இதற்கென்று தனியாக ஒரு மாநாட்டையே நடத்தி இன்றைய அதாவது இந்த சுற்றுச்சூழல் தினத்தில் பிளாஸ்டிக் பாவனையை ஒழிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் இதன் பின்னணியில் சர்வதேசத்தில் பிளாஸ்டிக் உற்பத்தி செய்கின்ற முழு முதல் நாடாக எந்த நாடு இருக்கின்றது என்றெல்லாம் உங்களுக்கு தகவல்களை வழங்க இருக்கின்றோம் இல்லையா கோவிலா? சமுத்திரத்தின் பாதுகாப்பு குறித்து பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். நான் அந்த விடயத்திலிருந்து சற்று அப்பால் சென்று ஒரு விடயத்தை கூற விளைகின்றேன். ஏனெனில் இந்த அண்மை காலமாக இந்த விடயமானது பூதாகரமாகியுள்ளது. பெருந்தோட்ட பகுதிகளை எடுத்துக்கொண்டால் அந்த மக்கள் இந்த சமுத்தி திட்டத்துக்குள் முறையாக இன்னும் உள்வாங்கப்படவில்லை என்றே கூற வேண்டும். குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் நான் அந்த புள்ளிவிவர தகவல்களை கூற வேண்டியுள்ளது. அந்த விடயத்தை நாங்கள்
கூறுகின்றேன். உபரலியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் 52,145 பேர் பயனாளிகள் சமுதி திட்டத்துக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளனர். அதில் தேர்தல் தொகுதி வாரியாக பார்க்கும் பொழுது கொத்மலை பகுதியில் கொத்மலை தேர்தல் தொகுதிக்குள் 11,580 பேரும், அங்குராங்கத்த பகுதிக்குள் 9,738 பேரும், வேலப்பணி பகுதிக்குள் 13,394 பேரும், நுவரெலியா பகுதிக்குள் 7,634 பேரும், அம்பகமுக பகுதிக்குள் 9,799 பேரும் அந்த சமுதி திட்டத்துக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் 5 பிரிவுகளாக காணப்படுகின்றது. அதில் தமிழ் மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளாக, அதிகளவு வாழும் பகுதிகளாக நுவரெலியா மாவட்டமும் அம்பகமுக பிரதேச பகுதியும் காணப்படுகிறது. எனினும் இந்த சமுதி திட்டத்துக்குள் உள்வாங்கப்பட்ட மக்களில் குறைந்தளவான தொகையினர் அந்த நுவரெலியா மாவட்டத்துக்குள்ளும் அம்பகமுக பிரதேசத்துக்குள்ளும் காணப்படுகின்றனர். அதாவது நுவரெலியா மாவட்டத்தில் 7,634 பேரும், அம்பகமுக பகுதிக்குள் 9,799 பேரும் உள்வாங்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் வாழும் மக்கள் மிகவும் வறுமை கோட்டுக்குட்பட்ட மக்களாகவே காணப்படுகின்றனர். அவர்கள் தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்தாலும் கூட அந்த வருமானம் என்பது அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. இந்த இந்த திட்டத்துக்குள் இந்த மக்களை அதிகளவு உள்வாங்கப்பட வேண்டும் என்பதை நீண்ட காலமாக கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. நிறைய பிரதிநிதிகளும் இது தொடர்பில் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். அதனை இல்லை என்று கூற முடியாது. ஆனாலும் கூட இந்த மலையகத்தை எடுத்துக்கொண்டால் நுவரெலியா, அம்பகமுக போன்ற பகுதிகளில் லைன் குடு இருப்புகளில் ஒரு குடியிருப்பை எடுத்துக்கொண்டால் அதில் 3 குடும்பங்கள் வாழும் நிலைமை காணப்படுகின்றது. இந்த 3 குடும்பங்களில் ஒரு குடும்ப மட்டும்தான் அந்த சமுர்த்தி கொடுப்பனவு என்பது போய் சேர்கின்றது. மீண்டும் உள்ள அந்த 2 குடும்பத்தையும் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு கொடுத்து விட்டோம் என்று அந்த அந்த இடத்திலே அந்த கொடுப்பனவை கொடுக்காமல் முற்றுப்புள்ளி வைக்கும் நிலைமையே காணப்படுகிறது. இந்த விடயத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் பெருந்தோட்ட பகுதிகளில் மக்கள் வாழ்ந்தாலும் தொழில் புரிந்தாலும் கூட அங்கு 3 வேளை உணவு உண்பது என்பது கேள்விக்குரியான விடயமாக மாறியுள்ளது. மந்த போஷணி பிரச்சனையும் அங்கு அதிகரித்து காணப்படுகின்றது. இந்த சமுர்த்தி கொடுப்படவு அதே போன்று அண்மையில் கொண்டுபட்ட உலக வங்கி நிதி திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டமும் திட்டத்துக்குள்ளும் மக்கள் நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தவரை பெருந்தோட்ட மக்கள் அதிகளவு உள்வாங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அதே போன்று இந்த சமுதி விடயத்தில் இன்னும் ஒரு பிரச்சனை பன்மை காலமாக பேசப்பட்டு வருகின்றது. தற்போது அரிசி விநியோகம் அங்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த அரிசி விநியோகத்தின் போது அந்த சமுதி அந்த விநியோகத்தில் ஈடுபட்டு வரும் அதிகாரிகள் மக்களிடமிருந்து போக்குவரத்துக்கு என்று ஒரு கட்டணத்தை அறவிடுவது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதாவது 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் போன்ற கட்டணத்தை வாங்குவதாக கூறப்படுகின்றது. எனினும் இந்த போக்குவரத்துக்காக அரசாங்க அதிபர்களால் ஒரு தொகை ஒதுக்கப்பட்டு அந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த அதிகாரிகள் என்ன செய்கின்றார்கள் என்றால் மக்களிடம் சென்று அந்த பணத்தை வசூலிக்கின்றார்கள். அதே போன்று அந்த படிவங்களை நிரப்பிக் கொடுப்பதற்கும் கூட மக்களிடம் இருந்து கட்டணங்களை அறவிடும் நடைமுறையும் அங்கு மலையகத்தில் பெருந்தோட்ட பகுதிகளில் அதிகளவாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த விடயத்தில் துறை சார்ந்த அதிகாரிகள், பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த சமுதி கொடுப்பனவு அதுபோன்ற அஸ்வசம போன்ற திட்டங்கள் தொடர்பில் அந்த மக்களுக்கு போதிய தெளிவூட்டலை வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் வலியுறுத்திக் கொள்கின்றோம். இந்த திட்டம் என்ன என்பது தொடர்பில் போதிய தெளிவற்ற நிலைமையில் அந்த மக்கள் இருக்கின்றதையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். விதிஷா, ஆம், இந்த வகையில் எடுத்து நோக்கும் பொழுது மீனவ சமூகத்தினர் எத்தகைய நெருக்கடிகள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்களோ அதை பார்க்கிலும் மும்மடங்கு பிரச்சனையை மலையகத்தை சேர்ந்த மக்கள் எதிர்நோக்கி வருகின்றார்கள். வெறுமனே தேர்தல் காலம் வரும் பொழுது அல்லது ஏதேனும் ஒரு புதிய திட்டங்களை நம்முடைய நாட்டிற்குள் உள்வாங்கி அதனூடாக ஊழல் மோசடிகளை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கம் நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு அத்தகைய நோக்கம் இருக்காது. ஏனெனில் நம்முடைய மலையக மக்களுக்கு ஒரு நலனை வழங்கக்கூடிய திட்டம் என்று சொன்னால் அவர்கள் கொண்டு வருவதற்கோ இந்த மலைய மக்களை ஒரு கைபொம்மையாக பாவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் கூறலாம். ஏனெனில் மலையக மக்களை மையமாக கொண்டு இந்தியாவினுடைய நிதியுதவிகளும் சரி, ஏனைய பொருள் உதவிகளும் சரி வழங்கப்பட்ட வண்ணம்தான் இருக்கின்றது. இருந்தாலும் கூட அந்த மக்களை அந்த திட்டங்களில் நிதியுதவிகள் சென்றடைகின்றதா என்று கேட்டால் அது இல்லை. யதார்த்தமான உண்மை என்னவென்றால் இல்லை என்றுதான் குறிப்பிட முடியும். ஏனெனில் மலையகத்தை பொறுத்தவரையில் கல்வித்துறை, அதே போன்று சுகாதாரத்துறை என்பவற்றை எடுத்து நோக்கும் பொழுது இப்பொழுது
இளைஞர்கள் கற்றறிந்து அவர்கள் ஒரு சிறந்த நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். அதனை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் சிலர் அதனை முடக்கி அவர்களை அப்படியே அவர்களை ஆரம்பத்தில் எப்படி வைத்து இருந்தார்களோ எந்த மட்டத்தில் எடுத்து நோக்கினார்களோ கல்வி துறையில் வீழ்ச்சி கண்டிருக்கின்றார்கள், சுகாதாரத்துறையில் அதாவது வீழ்ச்சி கண்ட நிலையில் தான் இருக்கின்றார்கள் என்று அந்த சமூகத்தை புறந்தள்ளும் ஒரு நோக்கில் பார்ப்பவர்கள் இன்னமும் கூட அவர்களுக்கு கல்வி அறிவு போதாது அல்லது இவர்களுக்கு இந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள். அதுதான் யதார்த்தமான உண்மை. எவர் எங்கு சென்றும் நாம் மலையக மக்களுக்காக அதை செய்கின்றோம் இதை செய்கின்றோம் என்று குறிப்பிட்டாலும் கூட இறுதியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது காணப்படுகின்ற விடயம் அதாகத்தான் இருக்கிறது. இப்படியான ஒரு பின்னணியில் முதலில் 1000 ரூபாய் சம்பளத்தை வழங்குவதற்கான போராட்டம், இறுதியில் சம்பளம் வழங்கப்பட்டது என்று குறிப்பிட்டாலும் கூட அது கூட ஒரு உறுதியான முறையில் அந்த மக்களை சென்றடையவில்லை. இப்பொழுது அந்த 1000 ரூபாயும் செல்லும்படியற்றதான் ஒரு நிலைப்பாடு தான் காணப்படுகின்றது. 1000 ரூபாயை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள்? இப்படியான ஒரு பின்னணியில் கம்பெனிகளினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய இந்த தோட்டங்களினுடைய நிர்வாகத்தின் காரணமாக அந்த மக்கள் தினந்தோறும் ஒவ்வொரு துன்பத்தை எதிர்கொண்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதில் முக்கிய பிரச்சனையாக இந்த விடயங்கள், அதாவது அவர்கள் அவ்வளவு பாடுபட்டு உழைக்கின்ற அந்த பணத்தை கூட அவர்களுக்கு உரியவாறு வழங்குவதற்கு முடியாத நிலைப்பாடு காணப்படுகின்றது. அந்த சந்தா பணம் உள்ளிட்ட விடயங்களில் அது அதே போன்று சமுர்த்தி கொடுப்பனவு என்று வரும் பொழுது அரசாங்க ஊழியர்களுக்கு சமுர்த்தி கொடுப்பனவு வழங்கப்படாது. அதே போன்ற ஒரு நிலைப்பாடு தான் மலையக மக்களுக்கும் காணப்படுகின்றது. அவர்களை இந்த சமுர்த்தி கொடுப்பனவில் இருந்து புறந்தள்ளுகின்ற ஒரு நிலைப்பாடு தான் அண்மைய காலமாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது இல்லையா கோகிலா? ஆம் விதுஷா, அந்த சமுர்த்தி கொடுப்பனவு திட்டத்துக்குள் அந்த பெருந்தோட்ட மக்கள் அதாவது தோட்டங்களில் பணிபுரிபவர்கள் யாரும் உள்வாங்கப்பட மாட்டார்கள். இவர்களுக்கு அந்த வருமானத்தை அடிப்படையாக வைத்து என்றாலும் கூட அந்த பெருந்தோட்டங்களை எடுத்துக்கொண்டால் தற்போது தோட்டங்களில் பணிபுரிபவர்களின் எண்ணிக்கை என்பது சடுதியாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதற்கு பல்வேறு காரணங்கள் உதாரணமாக அந்த தோட்டங்கள் என்பது முறையாக பராமரிக்கப்படாததன் காரணமாக தோட்டங்கள் காடுகள் ஆகியதன் பின்னர் அந்த பெருந்தோட்ட பகுதியிலிருந்து வரும் வளர்ச்சி வீதம் உற்பத்தி என்பது குறைவடைந்து விட்டது. இதன் காரணமாக மக்களுக்கு போதிய அளவான வருமானம் இல்லை என்பதால் அவர்கள் கொழும்பு போன்ற பிரதேசங்களுக்கு தோட்ட தொழிலை கைவிட்டு விட்டு வரும் நிலைமை காணப்படுகின்றது. இப்போது கூட அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த தொழிற்சங்க பெருந்தோட்டங்களில் இருந்த அந்த நிர்வாக கட்டமைப்பு தற்போது இல்லை. அன்றாடு சென்று அந்த தோட்டத்தில் பதிவு செய்யாமல் பணிபுரிபவர்களின் எண்ணிக்கை தான் தற்போது அதிகரித்து காணப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தோட்டங்களில் வேலைவாய்ப்பற்ற 50 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய அன்றாடைய தேவைக்காக இன்னொரு தரப்பினரிடம் தங்கியிருக்கும் நிலைமை என்பது அதிகரித்து காணப்படுகின்றது. இந்த திட்டங்கள், உலக வங்கியின் திட்டங்கள் என்பவை பெருந்தோட்ட பகுதி வரும்பொழுது இந்த விடயங்கள் என்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது அவசியம். பெருந்தோட்ட பகுதியில் வாழ்பவர்கள் அனைவரும் அந்த பெருந்தோட்டங்களில் பணிபுரிபவர்கள் கிடையாது என்பதை ஒரு இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். அங்கு ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் மட்டும்தான் பெருந்தோட்டங்களில் பணியாற்றி வருகின்றார்கள். வேலை வாய்ப்பற்ற நிலைமை என்பது பெருந்தோட்ட பகுதிகளில் அதிகரித்து காணப்படுகின்றது. எனவே இந்த திட்டங்கள், உலக வங்கி திட்டங்களின் ஊடாக கிடைக்கப்படும் அந்த நன்மைகள் என்பது பெருந்தோட்ட மக்களுக்கு முழுமையாக சென்றடைவதற்கு மலையக பிரதிநிதிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாது பெருந்தோட்டங்களை எடுத்துக்கொண்டால், அந்த ஒரு தோட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதில் தோட்ட தலைவர் அதே போன்று கிராம சேவகர் உள்ளிட்ட அதிக இவர்களின் ஊடாகத்தான் அந்த நிவாரணங்கள் என்பது தோட்ட மக்களுக்கு போய் சேர்கின்றது. இருந்தாலும் கூட இந்த அந்த 3 நிர்வாக கட்டமைப்பிற்கு பார்க்கும் பொழுது அந்த பங்கிடுதல் என்பது முறையாக போய் சேர்வதில்லை. இது ஒரு பாரிய பிரச்சனையாக நீண்ட காலமாக நிலை வருகிறது. அடிப்படை பிரச்சனைகள் என்ன என்பதை இன்னும் சரியாக அடையாளம் காணப்படவில்லை என்பதுதான் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இந்த அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்னென்ன நிர்வாக கட்டமைப்பில் உள்ள சிக்கல்கள் என்ன என்பது தொடர்பு முதலில் ஆராய வேண்டும். இதனை ஆராய்வதற்கு மலையக அரசியல்வாதிகள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்களா என்பது தொடர்பில் பார்த்தால் அது இன்னும் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று தான் கூற வேண்டும். நான் கூட ஒரு கட்டத்தில் அந்த கொரோனா காலத்தில் போதிய உணவு இல்லாமல் பலர் சிரமங்களுக்கு எதிர்கொண்ட போது நான் ஒரு மலையக தலைமையிடம் தொலைபேசி அழைப்பின் ஊடாக எடுத்து இந்த மக்கள் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள், நீங்கள் உணவு விநியோகத்தில் ஈடுபட்டு வருகிறீர்கள், இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களுக்கு அந்த விநியோகத்தில் அந்த உணவு விநியோகத்தை வழங்கினால் மிகவும் நன்றாக இருக்கும், ஏனெனில் இந்த மக்கள் பட்டினியில் வாடுகின்றார்கள். அதே மட்டுமல்லாது அந்த
போய் சேர வேண்டியவர்களுக்கு முறையாக உணவு விநியோகம் என்பது போய் சேரவில்லை, இருக்கும் தரப்பினர்களுக்கு தான் அந்த உணவு விநியோகம் என்பது போய் சேர்க்கின்றது. எனவே இந்த விடயத்தில் அவதானம் செலுத்துங்கள். உங்கள் தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்கள் தான் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் என்று கூட நான் ஒரு முறைப்பாடை முன்வைத்தேன். அதற்கு அவர் பதிலளித்த விதம் என்பது வேறு விதமாக இருந்தது. எனவே நான் அந்த தொலைபேசி அழைப்பை கூட துண்டித்து விட்டேன். இவ்வாறான அந்த மோசடிகள் இடம்பெறுகின்றது என்பது தெரிந்தும் கூட அந்த அதாவது வாக்குப்படத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக முரண்பாடுகளிலும் ஈடுபடாத நிலையில் அரசியல்வாதிகள் இருப்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். நிச்சயமாக, ஏனெனில் நான் முன்னராகவே கூறியதை போன்று, அதுவும் நயனாதேவினுடைய விகாராதிபதி குறிப்பிட்டதை போன்று, தேர்தல் காலத்தில் அவர்களால் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நிறுத்துவதற்கான அதிகாரமும் இருக்கின்றது. ஒரு செயற்திட்டத்தை கொண்டு வந்து அந்த மக்களை வளமாக வாழ வைக்கக்கூடிய ஒரு சூழலும் காணப்படுகின்றது. இல்லை என்றில்லை, இவர்களால் முடியும், ஆனால் செய்ய மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் மக்கள் ஏதேனும் ஒரு குறை அதாவது அத்தியாவசிய தேவைகளோ அல்லது அடிப்படை தேவைகளோ பூர்த்தி செய்யப்படாத நிலையில் இருந்தால் மாத்திரம்தான் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு தான் காணப்படுகின்றது. இவர் வந்து இல்லை என்று கூறினாலும் அதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனெனில் மலையகத்தை பொறுத்தவரையில் இப்பொழுதும் கூட தோட்டங்களில் தொழில் புரிகின்ற பெண்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள். தோட்ட நிர்வாகங்கள் உரியவாறான அடிப்படை வசதிகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காத நிலைப்பாடு தான் காணப்படுகின்றது. அதிலும் ஒரு முக்கிய பிரச்சனையாக மலசல கூடங்கள் இன்மையின் காரணமாக அந்த பெண்கள் அதிக அளவில் நெருக்கடிக்கு உள்ளாகின்ற சூழல் காணப்படுகின்றது. அதே போன்று அந்த தோட்டங்களில் வேலை செய்கின்ற பெண்களும் சரி ஆண்களும் சரி, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் அந்த பகுதிகளில் காணப்படாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. சரி, அவர்கள் தோட்டங்களில் வேலை செய்துவிட்டு வீடுகளுக்கு வருகின்றார்கள் என்றால் லய குடிசைகளில் வாடவன்றிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. அதே போன்று அவர்களுடைய வருவாயை கொண்டு அடுத்த வேளை, அதாவது மூன்று வேளை உணவை கூட சரியாக உண்ண முடியாத ஒரு நிலைப்பாடு தான் காணப்படுகின்றது. அதே போன்றதொரு நிலைப்பாட்டில் தான் மீனவர்களும் இருக்கின்றார்கள். மீனவர்கள் என்று எடுத்து நோக்கும் பொழுது நம்முடைய நாட்டினுடைய கரையோர பகுதி பூராகவும் நாம் நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவின் மத்தியில் இருக்கின்றோம். இப்படியான பின்னணியில் கடற்தொழிலாளர்கள் நாடு தழுவிய ரீதியில் இருக்கின்றார்கள். அவர்களும் கூட பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றார்கள். அதில் முக்கியமாக பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்திய இழுவை படகுகளினுடைய நகர்வு. அது அதிக அளவில் வடக்கு கிழக்கு பிராந்தியங்களை அண்டிய பகுதிகளுக்கு அவர்கள் இலகுவில் வருகின்றார்கள். ஏனெனில் மீன்பாடு பிரதேசங்கள் அதிக அளவில் குறிப்பிட்ட எல்லை பகுதிகளில் காணப்படுகின்றன. இதன் காரணமாக அவர்களும் சிந்திக்க வேண்டும். ஏனெனில் அயல் நாடான இந்தியா என்பது நம்முடைய நாட்டிற்கு நட்பு நாடு மாத்திரமல்லாது பல்வேறு கொடுக்கல் வாங்கல்கள் உறவுகளை பேணக்கூடிய ஒரு நட்பு நாடு. இப்படி இருக்கும் பொழுது இரண்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்களும் ஒத்து சென்று செயற்பட வேண்டியதும் அவசியமாக இருக்கின்றது. ஏனெனில் இழுவை படகுகளினூடாக வருகை தந்து அங்கிருக்கின்ற மீனவர்கள் இங்கிருக்கும் மீன்களை பிடித்து செல்கின்றார்கள் என்றால் அவர்களும் சிந்திக்க வேண்டும். அதாவது முருங்கை கற்பாறைகள் என்பது பொதுவான ஒரு விடயம், இரண்டு நாட்டினுடைய கடற்பரப்புக்கும் ஒரு பொதுவான ஒரு வளமாக காணப்படுகின்றது. அவர்கள் இழுவை படகுகளினூடாக வருகை தந்து அந்த மீன்களை பிடித்து செல்கின்றார்கள். அப்படி செல்லும் பொழுது முருங்கை கற்பாறைகளினால் ஏற்படுகின்ற பாதிப்பின் காரணமாக மீன்பலம் அச்சு போனால் இருதரப்பினருக்கும் தான் அதனுடான பாதிப்பை எதிர்கொள்ள நேரிடும், வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடும் என்பதை இரண்டு தரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டினுடைய மீனவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அயல் நாட்டான இந்திய மீனவர்களும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயம் தொடர்பில் இரு நாட்டினுடைய மீனவர்களும் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்ற தாழ்மையான வேண்டுகோளுடன் இன்றைய பிளாக் அண்ட் ஒயிட் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.